10th standard maths first unit exercise 1.1 in the exercise உள்ள problem பார்க்கிறதுக்கு முன்னால சில விஷயங்களை நம்ம recall பண்ணிக்கலாம் the round bracket வந்து parenthesis னு சொல்வாங்க இந்த bracket குள்ள ரெண்டு values fixed order ல எழுதணும் அப்படினா அதுதான் ordered pair இல்ல இந்த first value வந்து x coordinate னோ அல்லது x first coordinate னு சொல்வாங்க the second value வந்து y coordinate அல்லது செகண்ட் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க புரியுதா ஸோ இந்த இந்த ப்ராக்கெட்குள்ள ரெண்டு வேல்யூஸை ஃபிக்ஸட் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா அதுதான் ஆர்டர் பேர் ஓகே அதே மாதிரி கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன ரெண்டு செட் செட் ஏ செட் பி இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில எவ்வளோ பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் இருக்கும் அதாவது இந்த மாதிரி எத்தனை பாசிபிள் ஆர்டர் ஃப்ரேம்ஸ் ஆர்டர் பேர்ஸ் எழுத முடியுமோ அதுதான் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி சரியா இந்த ஆர்டர் பேரை பற்றியும் கார்டீசியன் ப்ராடக்டை பற்றியும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்து இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஓகே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ இந்த மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதில் வந்து மூணு சப்டியூஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க செட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, -2, 3 செட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, -4 ஸோ இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில நம்ம ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி பார்க்கலாம் இங்கே வந்து ஏ கிராஸ் பினா என்ன அர்த்தம் கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி ஸோ வந்து ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னா இந்த ஆர்டர் பேரில் ஃபர்ஸ்ட் குவார்டினேட்டாக ஏயில் உள்ள எலமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று வரும் அதே மாதிரி ஆர்டர் பேரில் செகண்ட் குவார்டினேட்டாக பியில் உள்ள எலமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று வரும் என்ன அர்த்தம் இந்த 2 அல்லது -2 அல்லது 3 இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் ஃபர்ஸ்டில் எழுதணும் 1 அல்லது -4 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செகண்டாக எழுதணும் சரியா இந்த மெத்தடில் நம்ம எழுதணும்னா என்னென்ன பாசிபிள் ஆர்டர் பேர் கிடைக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் 2, 1, -2, -4 -2, -1, -2, -4 3, 1, -4 ஸோ இந்த 6 ஆர்டர் பேர் கிடைச்சிருக்கு ஸோ இந்த 6 தான் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பியோட எலமெண்ட் ஓகே ஓகே இதே மாதிரி கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் ஏ அதுக்கு பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டுமே வந்து ஒரே செட்டு தான் அதனால நமக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் பெருசாக வராது அதாவது எது ஃபஸ்ட்டு குவார்டினேட்டாக வரும் எது செகண்ட் குவார்டினேட்டாக வரும்ங்கிறது நமக்கு பெருசாக கன்ஃபியூஷன் வராது பட் இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல என்ன வேல்யூ எழுதியிருக்கோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் குவார்டினேட் ரெண்டாவது எழுதுறது தான் வந்து செகண்ட் குவார்டினேட்டாக இருக்கும் ஓகே ஸோ அதுபடி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி 9 பாசிபிள் ஆர்டர் பேர் கிடைக்குது அது என்னெல்லாம் பாருங்கள் 2, -2, -2, 3 அடுத்து வந்து -2, -2, -2, -2, 3 அடுத்து வந்து 3, -2, 3, -2, 3, 3 ஓகே ஸோ இந்த 6 பாசிபிள் ஆர்டர்ட் பேர் தான் வந்து ஏ கிராஸ் ஏடைய எலமெண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பி கிராஸ் ஏ பார்க்கலாம் இதில் வந்து பி தான் ஃபஸ்ட் இருக்குது இல்லையா கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் ஏ ஸோ பியோட எலமெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டினேட்டாக வரும் ஏயோட எலமெண்ட் வந்து செகண்ட் குவார்டினேட்டாக வரும் ஸோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி பாசிபிள் ஆர்டர்ஸ் வரும் ஸோ 1 வச்சு எழுதணும் அப்படின்னா 1, -2, -2, 3 -4 வச்சு எழுதணும் அப்படின்னா -4, -2, -4, -2, -4, 3 ஸோ என்ன கிடைக்குது 6 பாசிபிள் ஆர்டர் பேர் கிடைக்குது ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து மொத்தம் 6 ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து சப்டிவிஷன் 2 பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு செட்டை கொடுத்துருக்காங்க செட் ஏயோட வேல்யூ வந்து செட் ஆஃப் பி கமா கியூ செட் பியோட வேல்யூ செட் ஆஃப் பி கமா கியூ ஸோ என்ன ஏயும் பியும் ஈக்குவல் செட்டு இந்த செட்டுக்கு நம்ம ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ இந்த மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம் இதில் வந்து ரெண்டுமே சேம் செட்டுங்கிறனால
நமக்கு வந்து பெருசாக கன்ஃபியூஷன் வராது. எது ஃபஸ்ட் குவாடினேட்டாக போட்டாலும் நமக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். இருந்தாலும் நம்ம கான்செப்ட் படி என்ன, செட் ஏல உள்ளது தான் வந்து ஃபர்ஸ்ட் குவாடினேட்டாகவும் செட் பியில் உள்ளது தான் வந்து செகண்ட் குவாடினேட்டாகவும் வரணும். ஓகே, ஸோ அந்த மெத்தடில் எழுதணும் அப்படின்னா என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ் வரும், பி கமா பி, பி கமா கியூ, அடுத்து கியூவை வச்சு எழுதணும்னா கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஸோ நாலு பாசிபிள் ஆர்டர் பேர் கிடைக்குது. இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து மொத்தம் நாலு. அது என்னலாம், பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் ஏ. இதில் வந்து இதுவும் சேம் வேல்யூ தான் இருக்கு இல்லையா, பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூ. அப்போ வந்து முதல்ல பார்த்தோம் இல்லையா ஏ கிராஸ் ஏ பிக்கு என்ன வேல்யூ வந்ததோ அதே தான் இதுக்கும் வரப்போகுது. என்ன வருது, பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் ஏ. இது பார்த்தாலும் இதுவும் அதே வேல்யூ தான் வரும் இல்லையா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு செட்டு வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, அதாவது ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதோடைய கார்டீசியன் ப்ராடக்டான ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ, இது எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சம் போகலாம். இந்த சம்மில் செட் ஏ வந்து செட் ஆஃப் எம் கமா என், பட் செட் பி வந்து ஒரு எம்டி செட். இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம வந்து ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம், ஒரு நோட்டில் பார்த்துருந்தோம், ஒரு செட்டு வந்து எம்டி செட்டாக இருந்தது அப்படின்னா அதோட கார்டீசியன் ப்ராடக்ட்டும் வந்து எம்டி செட்டாக தான் இருக்கும் இல்லையா. அப்படிங்கும்போது இங்கே வந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் வந்து எம்டி செட். இந்த நோட் ஞாபகம் இருக்கா, ஒரு செட்டு அதாவது ஏ அல்லது பி ரெண்டில் ஏதாவது ஒன்று எம்டி செட்டாக இருந்தால் கூட கார்டீசியன் ப்ராடக்ட் வந்து எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பி வந்து ஒரு எம்டி செட்டு, அதனால ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் வந்து எம்டி செட்டு. ஆனால் ஏ கிராஸ் ஏ வந்து எம்டி கிடையாது, அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏக்கு வந்து எலமெண்ட்ஸ் இருக்குது, எம் கமா என்கிற ரெண்டு எலமெண்ட் இருக்குது. ஸோ எம் கமா என்னுக்கும் எம் கமா என்னுக்கும் ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும், இது ஃபஸ்ட் எலமெண்ட்டாக ஏ இந்த இதை வந்து ஃபஸ்ட் குவார்டினேட்டாக வச்சு எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எம், எம் கமா எம், எம் கமா என். நெக்ஸ்ட்டு வந்து என்னை வந்து ஃபஸ்ட் குவார்டினேட்டாக வச்சு எழுதுவோம். இப்போ என் கமா எம், என் கமா என். ஸோ இந்த நாலு பாசிபிள் ஆர்டர் பேர் கிடைக்குது. இதுதான் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் ஏவோட எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சம்மில் மூணு சப்டிவிஷனும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன, லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஒன் கமா டூ கமா த்ரீ அண்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் டென், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி, இந்த ரெண்டு செட்டுக்கும் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் போகலாம். நமக்கு அங்கே ஆல்ரெடி ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஒன் கமா டூ கமா த்ரீ. பட் பியை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் லெஸ் தென் டென் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரைம் நம்பர்லாம் இருக்குது, 2, 3, 5, 7, இந்த நாலு நம்பர் தான் வந்து லெஸ் தென் டென்னில் உள்ள ப்ரைம் நம்பர்ஸாக. ஸோ அப்போ பியோட எலமெண்ட்ஸ் என்ன, 2, 3, 5, 7. ஸோ ஏயோட வேல்யூன்னு தெரிஞ்சிச்சு, பியோட வேல்யூன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிப்போம். அப்போ என்ன, ஏயில் உள்ள எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு குவார்டினேட்டாக இருக்கும், பியில் உள்ள எலமெண்ட் வந்து செகண்ட் குவார்டினேட்டாக இருக்கும். ஸோ அதான் அப்படி வச்சு நம்ம ஆர்டர் பேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபஸ்ட் குவாடினேட்டை வச்சுப்போம், அதாவது 2 ஃபஸ்ட் குவாடினேட்டை வச்சுப்போம். அப்போ வந்து 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3 ஃபஸ்ட் குவாடினேட்டை வச்சு எழுதணும் அப்படின்னா 3, 2, 3, 3, 5, 3, 7. ஸோ இந்த மாதிரி 12 எலமெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து இதுதான் சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம
அதே மாதிரி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது அதில் ஃபஸ்ட் குவார்டினேட்டாக எது வரும், பியோட எலமெண்ட்ஸ் வரும், செகண்ட் குவார்டினேட்டாக ஏயோட எலமெண்ட் வரும். ஸோ அப்படி வச்சு நம்ம பாசிபிள் ஆர்டர் பேர் எழுதினோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வரும். அதாவது 2 வந்து ஃபஸ்ட் குவார்டினேட்டாக வச்சு எழுதுகிறோம், இப்போ 2,1, 2,2, 2,3. அடுத்து 3-ஐ ஃபஸ்ட் குவார்டினேட்டாக வச்சு எழுதும்போது 3,1, 3,2, 3,3. 5-ஐ வச்சு எழுதும்போது 5,1, 5,2, 5,3. நெக்ஸ்ட் 7-ஐ ஃபஸ்ட் குவார்டினேட்டாக வச்சோம்னா 7,1, 7,2, 7,3. ஸோ வந்து இது மொத்தம் எத்தனை கிடைக்குது, 12 ஆர்டர் பேர்ஸ் கிடைக்குது. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் ஏ வந்து மொத்தம் 12 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா அந்த செட் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் வந்து செட் பியில் உள்ள எலமெண்ட்ஸும் வேறு வேறையாக இருக்கும் பட்சத்தில். பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே இதுதான் இருக்கும். இப்போ என்னென்னா இதில் பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள், மொத்தம் 12 எலமெண்ட்ஸ் இருக்கும், 12 ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பி கிராஸ் ஏலையும் கவுண்ட் பண்ணி பாருங்கள், இதுலேயும் வந்து 12 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வைஸ் பார்த்தா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவல். ஆனால் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸோட இது பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இருக்கும். 1,2 வேறு பிளேஸை குறிக்குது, 2,1 வேறு பிளேஸை குறிக்குது. ஓகே, இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக ஒரு ரீகால் மாதிரி நான் சொல்கிறேன். நமக்கு சம்மில் வந்து இதை கண்டுபிடிச்சா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் -2,3, -2,4, 0,3, 0,4, 3,3, 3,4. ஃபைன் ஏ அண்ட் பி, அது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செட் ஏ அண்ட் செட் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் போகலாம். எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதோடைய எலமெண்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் குவார்டினேட்டாக வரும், செகண்ட் என்ன இருக்கோ அதோட எலமெண்ட்ஸ் தான் வந்து செகண்ட் குவார்டினேட்டாக வரும். அப்போ இந்த சம்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பியோட வேல்யூ வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோடைய ஃபஸ்ட்டு குவார்டினேட்டாக இருக்குது. அதாவது பியோட எலமெண்ட்டு தான் வந்து இந்த பி கிராஸ் ஏல ஃபஸ்ட் எலமெண்ட்டை. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்லாம் பாருங்கள், ஃபஸ்ட் குவார்டினேட்லாம் பாருங்கள் என்ன வருது, -2, -2, 0, 0, 3, 3. ஸோ இதெல்லாம் தான் பியோடைய எலமெண்ட்ஸு. செட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை வந்து சிங்கிள் எலமெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இங்கே -2 ரெண்டு வாட்டி எடுத்துக்கலாம், அதை நம்ம ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணால் போதும். அதே மாதிரி 0 நம்ம ஒரு வாட்டி எடுத்துக்கலாம், 3 வந்து ஒரு வாட்டி எழுதிப்போம். அப்போ என்ன வருது, செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து -2,0,3. ஓகே, இப்போ நம்ம ஏ எடுத்து கண்டுபிடிப்போம். ஏ வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் செகண்ட் குவார்டினேட்டாக இருக்குது. ஸோ இங்கே செகண்ட் குவார்டினேட் எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். என்ன வருது, 3,4, 3, 4, 3, 4. ஸோ இந்த 6 தான் வந்து செகண்ட் குவார்டினேட்டாக இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்குது. செட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை வந்து சிங்கிள் எலமெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இதில் என்ன வரும், வெறும் 3-ம் 4-ம் மட்டும்தான் வரும். ஸோ செட் ஏயோட எலமெண்ட்ஸ் என்ன, 3 and 4. ஓகே, ஸோ நம்ம இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து செட் ஏவோட வேல்யூவும் செட் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. செட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 5,6, செட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 4,5,6, செட் சி ஈக்குவல் டு 5,6,7. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இந்த சம்மை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்து இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன் போகலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ 5,6 x 5,6. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4 பாசிபிள் ஆர்டர்ட் பேர் கிடைக்குது. அது என்னெல்லாம்னா 5,5,
5, 6. அடுத்து 6 வச்சு எழுதணும்னா 6, 5, 6, 6. ஓகே, ஸோ வந்து எல்ஹெச்எஸோட வேல்யூ இது கிடச்சிச்சு. இதே வேல்யூ வந்து ஆர்ஹெச்எஸ்லேயும் கிடச்சிது அப்படின்னா இந்த ரெண்டும் ஈக்குவல், ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சிங்கிறது ப்ரூஃப் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தெரியணும், பி கிராஸ் பியோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்போ பியோட செட் பியோட வேல்யூ என்ன, 4, 5, 6. ஸோ அதை வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும். அது என்னெல்லாம் பார்ப்போம், 4 வச்சு எழுதணும்னா 4, 4, 5, 4, 6. 5 வச்சு எழுதணும்னா 5, 4, 5, 5, 6. 6 ஃபஸ்ட் குவாட்ரண்ட்ல வச்சு எழுதணும்னா 6, 4, 6, 5, 6. ஸோ இந்த 9 பாசிபிள் ஆர்டர்ஸ் தான் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் பியோட எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து சி கிராஸ் சியோட வேல்யூ பார்ப்போம். இது பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் 9 பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் கிடைக்குது. அதை என்னெல்லாம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 5 ஃபஸ்ட் குவாடினேட்டாக வச்சு பண்ணோம் அப்படின்னா 5, 5, 5, 6, 5, 7. 6 ஃபஸ்ட் குவாடினேட்டாக வச்சு எழுதணும் அப்படின்னா 6, 5, 6, 6, 7. 7 வந்து ஃபஸ்ட் குவாடினேட்டாக வச்சு எழுதணும்னா 7, 5, 7, 6, 7. ஸோ இந்த 6 பாசிபிள் ஆர்டர்ஸ் தான் கார்டீசியன் இந்த 9 ஓகே 9 பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் தான் வந்து இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் சி அண்ட் சியோடைய எலமெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த ஆர்ஹெச்எஸில் பி கிராஸ் பியோடைய வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு, சி கிராஸ் சியோடைய வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பார்ப்போம். இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதுறது. அப்போ இதில் என்னெல்லாம் பொதுவாக இருக்குது பாருங்கள், 5, 5 அதே 5, 5 இங்கேயும் இருக்குது. அப்புறம் 5, 6 இங்கேயும் இருக்குது, சி கிராஸ் சிலையும் 5, 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன காமனாக இருக்குது பாருங்கள், 6, 5 அதுவும் சி கிராஸ் சியில் இருக்குது. அடுத்தது 6, 6 இங்கேயும் 6, 6 இருக்குது. ஸோ வந்து மொத்தத்தில் 4 எலமெண்ட்ஸ் தான் வந்து ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது, பி கிராஸ் பிலேயும் சி கிராஸ் சிலேயும் காமனாக எத்தனை இருக்குது, 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்து எழுதுவோம். ஸோ 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ இதுதான் வந்து இந்த பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியோடைய எலமெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். அப்போ வந்து ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சிங்கிறது ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 5th சம் பார்க்கலாம். இதில் வந்து 4 செட்டு கொடுத்துருக்காங்க, செட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3, செட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 3, 5, செட் சி ஈக்குவல் டு 3, 4, செட் டி ஈக்குவல் டு 1, 3, 5. ஸோ வந்து 4 செட் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ cross B intersection C cross D. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது இது இது வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ட்ரூவா ஃபால்ஸானு அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இது ட்ரூ, நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல இது இது வந்து ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா இது ஃபால்ஸ். சரியா, நம்ம அதை ட்ரூவா ஃபால்ஸானு கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன் போவோம். முதல்ல இது வந்து ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். எல்ஹெச்எஸ்ன்னு இந்த சைடு பார்ப்போம். இதில் வந்து முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டு செட் இருக்குல்ல, ஏயோட செட் ஏ செட் சி, இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி. காமனாக என்ன இருக்குது பாருங்கள், 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து செட் 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி இன்டர்செக்ஷன் டி என்னன்னு பார்ப்போம். செட் பி அண்ட் செட் டியோட வேல்யூ இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு ரெண்டுலேயும் காமனாக என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ வந்து பி இன்டர்செக்ஷன் டியோடைய எலமெண்ட்ஸ் என்னெல்லாம், 3 அண்ட் 5. இப்போ வந்து ரெண்டெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்கும் கார்டீசியன் ப்ராடக்ட் பார்ப்போம். கார்டீசியன் ப்ராடக்டில் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது ஏ இன்டர்செக்ஷன் சியோட எலமெண்ட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் குவாடினேட்டாகவும்
B intersection D ஓட element வந்து second coordinate ஆகும் வரும். So அதை வச்சு நம்ம possible order பார்த்தோம் அப்படின்னா 3, 3, 3, 5 இந்த ரெண்டு பாசிபிள் ஆர்டர் பேர் கிடைக்குது. ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி அண்ட் பி இன்டர்செக்ஷன் டி வந்து 2 எலமெண்ட்ஸ், அதனால ஆனால் 3, 3, 3, 5. ஸோ இதுதான் நமக்கு எல்ஹெச்எஸ் தான் கிடச்சிருக்கு. நம்ம அடுத்து வந்து ஆர்ஹெச்எஸும் இதே வேல்யூ வந்தது அப்படின்னா இந்த இது வந்து ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், நம்ம அது வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிப்போம். இதில் வந்து ஏ வந்து ஃபஸ்ட் குவார்டினேட்டாகவும் பி வந்து செகண்ட் குவார்டினேட்டாகவும் வச்சு ஆர்டர் பேர்ஸ் எழுதுவோம். இப்போ என்ன வருது பாருங்கள், 1 வச்சு எழுதணுன்னா 1, 2, 1, 3, 1, 5. 2 ஃபஸ்ட் குவார்டினேட்டாக வச்சு எழுதணுன்னா 2, 2, 3, 2, 5. 3 ஃபஸ்ட் குவார்டினேட்டாக வச்சு எழுதணுன்னா 3, 2, 3, 3, 5. ஸோ இதெல்லாம் தான் கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பியோட எலமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் சி அண்ட் பியோடைய எலமெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இதில் வந்து சி தான் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டினேட்டாக வருது, டியோட எலமெண்ட்ஸ் வந்து செகண்ட் குவார்டினேட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி வச்சு பாசிபிள் ஆர்டர்ஸ் பேர் எழுதணும் அப்படின்னா 3, 1, 3, 3, 5. 4, 1, 4, 3, 4, 5. இந்த மாதிரி ஒரு 6 ஆர்டர்ட் பேர் கிடைக்குது. ஸோ வந்து நமக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் சி அண்ட் டியோடைய எலமெண்ட்ஸு கிடச்சிருச்சு. இப்போது கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பிக்கும் கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் சி அண்ட் டிக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். ஏன்னா நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, அப்போ காமன் எலமெண்ட்டு தான் வந்து இன்டர்செக்ஷனில் எடுத்து எழுதுவோம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் காமன்லாம் இருக்குது பாருங்கள், 3, 3 அதுதான் வந்து ரெண்டு இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி 3, 5 ஏ கிராஸ் பிலையும் இருக்குது, சி கிராஸ் பிலையும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எலமெண்ட் கிடைக்குது, அது என்னெல்லாம்னா 3, 3, 3, 5. ஸோ பாருங்கள் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படிங்கும்போது இந்த வேல்யூ வந்து ட்ரூ. இது அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு ப்ரூஃப். தேங்க்யூ.